மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழகம் தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய மும்மொழிக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதை எப்படி பார்க்கிறீர்கள் மும்மொழி கொள்கை என்று சொல்லப்படுவது உண்மையில் அயல்மொழிகளை திணிக்கிற கொள்கை தான் கல்வி மொழியாக தமிழ்நாட்டுக்கு தமிழ் வேண்டும் அப்படி ஒரு புதிய கல்விக் கொள்கை நமக்கு தேவை இப்போது தமிழ்நாட்டில் கல்வி மொழியாக தமிழ் முழு முழுமையாக இடம்பெறவில்லை பயிற்று மொழியாகவும் முதல் பயில் மொழியாகவும் தமிழ் வேண்டும் இதற்கு மாறான எந்த கொள்கையாக இருந்தாலும் அது இருமொழிக் கொள்கையாக இருந்தாலும் மும்மொழிக் கொள்கையாக இருந்தாலும் அது தமிழ் நலனுக்கு விரோதமானது மூன்று மொழிகளையுமே மாநிலங்களே முடிவு செய்யலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு இதனை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது அரசுக்கு தமிழக அரசுக்கென்று ஒரு மொழிக் கொள்கை இருக்கிறதா அதற்கு ஒரு கல்வி மொழி கொள்கை இருக்கிறதா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகளை கணக்கின்றி திறந்து விட்டிருக்கிறார்கள் முதல்ல தமிழக அரசுக்கு ஒரு மொழிக் கொள்கையும் கல்விக் கொள்கையும் இருந்தால்தான் அதனால் இந்திய அரசினுடைய இந்த கொள்கையை எதிர்க்க முடியும் கொள்கையை கொள்கையால் எதிர்க்க முடியுமே தவிர முதலமைச்சரும் பிரதமரும் அவர்களுக்கிடையே உரையாடி எதிர்க்க முடியாது எனவே தமிழக அரசனுடைய எதிர்ப்பு என்பதெல்லாம் ஒரு நாடகம் உண்மையில் இவர்கள் எதிர்க்கவும் இல்லை எதிர்க்கவும் முடியாது மும்மொழி கொள்கையை அமல்படுத்துகிறோம் இதில் எந்தவித மொழி திணிப்பும் இருக்காது அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்களே தாய்மொழி அல்லாத எந்த மொழியை கற்றுக்கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினாலும் அது மொழி திணிப்பு தான் மொழியை திணித்து கொண்டே மொழி திணிப்பு இருக்காது என்று சொல்வதற்கு இந்த இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இதே புதிய கல்விக் கொள்கையில் அவர்கள் இந்தியை பற்றி சொல்லும்போது நேஷனல் லாங்குவேஜ் என்றும் தமிழை பற்றி சொல்லும்போது ஹோம் லாங்குவேஜ் என்றும் சொல்லுகிறார்கள் எங்கிருந்து இந்த உண்மையை கண்டுபிடித்தார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தி இந்தியாவின் அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல இந்தியாவிற்கு ஒரு தேசிய மொழி தேவை இல்லை என்ற முடிவு அரசமைப்பு பேரவையிலேயே எடுக்கப்பட்ட ஒன்று எனவே இந்த மொழிக் கொள்கை அரசமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது ஒரு பார்ப்பன பணியா அரசு இந்திய அரசு என்பதுதான் பெரியாருடைய பார்வை அம்பேத்கருடைய பார்வை தமிழ்த் பார்வை இப்படி ஒரு அரசு எப்படி சமத்துவத்தை வழங்கும் எப்படி எல்லா மொழிகளையும் மதிக்கும் எல்லா மொழிகளையும் மதிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன அவரவர் அவரவர் தேசிய மொழியில் கல்வி கற்கணும் அவரவர் தேசிய மொழியே ஆட்சி மொழியாக இருக்கணும் அவரவர் தேசிய மொழியே நீதி மொழியாக இருக்கணும் இப்படி ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது மொழிகளை ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல அந்த மொழி பேசுகிற உழைக்கும் மக்களை ஏற்றுக்கொள்வதாகும் இதை சுரண்டுகிற ஆளு வகுப்பு விரும்பாது பெரும்பகுதி மக்களை அடிமைகளாக வைத்திருப்பதற்கு துக்கு திடிப்பு தேவைப்படுகிறது அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி பேச்சு பேச்சுவழிகளையே இல்லாத சமஸ்கிருத மொழியே விருப்ப மொழியாக இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது உறுப்பு பதினேழாவது பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கடைசியாக வருகிற உறுப்பு அதுதான் முந்நூற்றி ஐம்பத்தொன்று அது என்ன சொல்லுதுன்னா இந்தியை நாட்டின் ஆட்சி மொழியாக தயாரிப்பதற்கென்று இந்த நாட்டின் பன்முக பண்பாட்டின் அடையாளமான எல்லா மொழிகளையும் குறிப்பாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும் சமஸ்கிருதத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்காமல் இந்த சமஸ்கிருத கொள்கையை மட்டும் தனித்து எதிர்க்க முடியாது எனவே நாம் இந்திய அரசமைப்பை எதிர்க்க வேண்டும் குறிப்பாக பதினேழாவது பகுதியை எதிர்க்க வேண்டும் இந்த மொழி கொள்கையை இந்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை மொழி கொள்கையை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் இந்திய அரசமைப்பை நிராகரிக்க தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் இந்திய அரசமைப்பை நிராகரிக்கிறோம் இந்தியா என்கிற கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் அது சமஸ்கிருதம் திணிக்கும் இந்தியை திணிக்கும் ஆங்கிலத்தை திணிக்கும் தாய்மொழியை புறக்கணிக்கும் இந்தியா என்றால் என்ன அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரை திணிப்பின் அடிப்படையிலானது தான் எனவே இந்தியாவை ஏற்றுக்கொண்டு நான் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ஏற்கிறேன் என்று சொல்வது நான் குதிரையை ஏற்றுக்கொள்கிறேன் அது லத்தி போடாத குதிரையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை போன்றது குதிரை இருக்கிற வரைக்கும் லத்தி போடும் இந்தியா இருக்கிற வரைக்கும் சமஸ்கிருதத்தை திணிக்கும் இந்திய திணிக்கும்